ஒரு பல்லில் ஓங்கி அடித்தால் என்ன நிலை என்று யோசிங்கள். 32 பற்களையும் சுத்தியலாலே அடித்தால் அவன் என்ன எந்த வழியை அனுபவித்திருப்பான்? உலகத்தில் எந்த மொழியிலாவது சொல்வதற்கு ஆற்றல் உண்டா அந்த வழியை அப்படியே மொழிபெயர்த்து இறக்குவதற்கு? 32 பற்களையும் சுத்தமாக உடைத்தார்கள். பிறகு ஒவ்வொரு மூட்டு ஜாயிண்ட் எந்தெந்த இடத்தில் மூட்டுகளில் இணைப்பு இருக்கிறதோ அத்தனை மூட்டெலும்புகளையும் உடைத்திருந்தான். அதிலேயே அவன் செத்து போனான். செத்துவிட்ட சடலத்தை எடுத்து உலகத்தை ஏமாற்றுவதற்காக தூக்கில் தொங்க விற்று பிறகு அந்த சடலத்தை ஒரு உலோக பெட்டியிலே அடைத்து வங்கக்கடலில் வீசி எறிந்தார். இந்த சூர்யா சென்னை பற்றி நீங்கள் யாராவது ஒரு நாள் ஒரு நிமிடம் யோசித்திருக்கிறீர்களா? ஒரு சூர்யா சென் இல்லை, இப்படி எத்தனை சூர்யா சென்கள், எத்தனை பகத்சிங்குகள், எத்தனை ராஜகுருகள், எத்தனை சுகதேவர்கள், இவர்கள் எல்லாம் எதிர்பார்த்தது எதை? இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்பதை தானே. இந்த மண் ஏன் விடுதலை பெற வேண்டும்? இந்த மண்ணை நம்மவர்கள் ஆள வேண்டும் என்பது தானே. இந்த மண்ணை நம்மவர்கள் ஏன் ஆள வேண்டும்? நம்மவர்களை நம்மவர்களை ஆண்டால் சுரண்டல் இருக்காது. ஆனால் இந்த சுதந்திர இந்தியாவில் நாம் எதையுமே சாதிக்கவில்லையா என்றால் நிறைய சாதித்திருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 நாள் நாடு விடுதலை பெற்ற பொழுது ஒன்றை நான் பெருமிதத்தோடு சொல்வேன். அதைத்தான் இன்றைக்கு சுதந்திர தின செய்தியாக தொலைக்காட்சிகளில் நான் பதிவும் செய்தேன். 1947 ஆகஸ்ட் 15 நாள் நமக்கு விடுதலை. ஒரு நாள் முன்பே ஆகஸ்ட் 14 நாள் பாகிஸ்தானுக்கு விடுதலை. முகமது அலி ஜின்னா ஒன்றுமே கிடையாது, காந்தியினுடைய கொடி உயரத்திலே பறந்தது. முகமது அலி ஜின்னா ஏற்கனவே காங்கிரஸில் இருந்த மனிதன் தான், ஆனால் காந்தி என்கிற மனிதனுடைய உயரத்திற்கு தன்னால் வர முடியவில்லை. காந்தி ஒரு பாரிஸ்டர் என்றால் இவன் ஒரு பாரிஸ்டர், காந்தி குஜராத்திலே பிறந்தவர் என்றால் இவரும் குஜராத்தில் பிறந்தவர் தான். காந்தியினுடைய முன்னோரும் இந்துக்கள், இந்த முகமது அலி ஜின்னாவின் முன்னோர்களும் இந்துக்கள் தான். இது ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? காந்திய தலைமையில் இருந்த இந்திய தேசிய காங்கிரசில் தலைமை பொறுப்பிலே இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத். அந்த அபுல் கலாம் ஆசாத்தை போல உண்மையான இஸ்லாமியனை நீங்கள் பார்க்க முடியாது. இஸ்லாம் மார்க்கம் எவற்றையெல்லாம் நெறியாக சொல்கின்றனவோ அவற்றில் வழுவாமல் வாழ்ந்து காட்டிய மனிதன் அபுல் கலாம் ஆசாத், மார்க்க நெறிப்படி வாழ்ந்த மனிதன். ஆனால் அந்த மனிதனால் இஸ்லாமிய மக்களின் மனங்களை கொள்ளை கொள்ள முடியவில்லை. முகமது அலி ஜின்னா பன்றி இறைச்சி என்பதை ஒரு இஸ்லாமியர் ஏற்கக்கூடாது. பன்றி இறைச்சியை விரும்பி உண்ட மனிதன் ஜின்னா. ஜின்னாவுக்கு அரபு தெரியாது, ஜின்னாவுக்கு உருது மொழி, அவருக்கு தெளிவாக ஒரு ஆங்கிலத்தில் பேசுகிற ஆற்றலோடு பேச முடியாது. ஜின்னா 5 பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதவர் இல்லை. ஜின்னா திருமறையை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசித்தவர் இல்லை. ஆனால் ஜின்னா தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் மனங்களை வெல்ல முடிந்தது. அன்று முதல் இன்று வரை அதுதான். எவன் ஒழுக்கமானவனோ, எவன் நேர்மையானவனோ, எவன் மக்கள் நலன் சார்ந்து உண்மையாக சிந்திப்பவனோ அவனுக்கு நடிக்க தெரியாது, அதனால் அவனால் நம்ப வைக்க முடியாது. எவன் பொய்யானவனோ, எவன் போலியானவனோ, எவன் முகமூடி மனிதனோ அவன்தான் வெற்றிகரமாக நடித்து மக்களை ஏமாற்ற முடிகிறது. இந்த மதத்தை மையமாக வைத்து நாடு 2 பிரிக்கப்படுகிற நிலையில் முகமது அலி ஜின்னா ஒரு உறுதிமொழி கொடுத்தார். முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார் தெரியுமா? ஜின்னாவுக்கு காந்தியடிகள் மீது அவ்வளவு பெரிய கசப்பு. காந்தியடிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பொழுது உலகமே கண்ணீர் வடித்தது. உலகம் முழுவதும் இரங்கல் செய்திகள் வந்து குவிந்தன. ஆனால் இன்று வரை மறவாமல் சரித்திரம் பொதிந்து வைத்திருக்கிற இரங்கல் செய்தி ஒன்றே ஒன்றுதான். அது அறிவின் சிகரத்திலே நின்ற ஐன்ஸ்டீன் கொடுத்த ஒன்றுதான். ஐன்ஸ்டீன் தான் சொன்னான், இனி வரக்கூடிய தலைமுறை
இப்படி ஒரு மனிதன் எலும்போடும் நரம்போடும் சதையோடும் இந்த மண்ணில் வாழ்ந்தான் என்று சொன்னால் நம்பவே நம்பாது. அப்படி நம்ப முடியாத வாழ்வை வாழ்ந்தவன் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்றான். அப்படி நம்ப முடியாத வாழ்வை வாழ்ந்தவன். ஆனால் முகமது அலி ஜின்னா ஒற்றை வரியில் தன்னுடைய இரங்கல் செய்தியை கொடுத்தார். என்ன தெரியுமா? ஒரு நல்ல இந்து செத்து விட்டான் என்று. அவர் இந்திய தலைவராக ஜின்னா ஏற்கல, கடைசி வரை ஒரு இந்துவாக பார்த்தார். காந்திக்கு உண்டான சோகம் என்பது ரொம்ப பெரிது நண்பர்களே. இந்துவும் இஸ்லாமியர்களும் இணக்கமாக ஒன்றாக அமைதி சார்ந்து அன்பு சார்ந்து அறவழியில் வாழ வேண்டும் என்பதற்காகவே தவம் இருந்த மனிதன் கடைசியில் இஸ்லாமியர்களும் அவரை நம்பவில்லை, இந்துக்களும் அவரை நம்பவில்லை. இந்து என்ன நினைத்தான்? முழுக்க முழுக்க இந்த காந்தி இஸ்லாமியர்களுக்கே ஆதரவானவர். சுட்டு படுகொலை செய்த கோட்சேவின் வாக்கு மூலத்தை எடுத்து படித்து பாருங்கள். கோட்சே சொல்றான், காந்தியின் மீது எனக்கு தனிப்பட்ட பகை கிடையாது, காந்தி ஒரு துறவி, இந்திய மக்கள் நேசிக்க வேண்டிய மாபெரும் துறவு சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் காந்தி. அதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த காந்தி முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் ஆதரவாளராக இருந்ததுதான் எனக்கு வலியை தந்தது. 18 முறை இந்த காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். இந்த 18 முறை இருந்த உண்ணாவிரத பட்டியலை பிரித்து பாருங்கள். ஒன்று அரசுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்திருப்பார், அல்லது இந்துக்களின் வன்முறைக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்திருப்பார். இந்த 18 உண்ணாவிரதங்களில் ஒரு முறையாவது இவர் இஸ்லாமியர்களின் வன்முறைக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்ததுண்டா? அதனால் எங்களை பொறுத்தவரையில் இவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கிடையாது, இவர் முகமது காந்தி என்று சொன்னார். ஆக இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள்? இவரை ஒரு இந்துவாக மட்டுமே தான் பார்த்தார். ஆக இந்த மனிதனை இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்துக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் சோகம் என்னவென்றால், இந்த ரெண்டு பேரும் இணைந்து வாழ்வதற்காக தான் வாழ்வையே அர்ப்பணித்தான் அந்த மனிதன். சரி, நாடு இரண்டாக துண்டானது. இதை சொல்லி முடிக்கிறேன். நாடு இரண்டாக துண்டானது. 15 தேதி நமக்கு சுதந்திரம், நேற்று 14 தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். ஆனால் பாகிஸ்தானில் நிகழ்ந்தது என்ன? இந்த மண்ணில் 69 ஆண்டுகளில் நிகழ்ந்தது என்ன? பெருமைப்படுங்கள். முகமது அலி ஜின்னா சொன்னார், நாங்கள் முஸ்லீம்களுக்காக தனி நாடு பெற்றாலும் எங்கள் மண்ணில் மதச்சார்பின்மைதான் இருக்கும். அவரவர் சமயத்தை உரிமையோடு அவர்கள் பின்பற்றலாம், அவரவருக்குரிய வழிபாட்டை அவர்கள் நடத்தலாம், பூரண சுதந்திரம் சமய அடிப்படையில் உண்டு என்றார். ஜனநாயகம்தான் எங்களுடைய ஆட்சி முறையாக இருக்கும் என்றார். இந்த ரெண்டு வாக்கு மூலத்தை வழங்கினார் ஜின்னா. 1947 14 ஆகஸ்ட் 14 நாள் பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது. முகமது அலி ஜின்னா முதல் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றார். லியாக்கத் அலி பாகிஸ்தானின் பிரதமரானார். 5 ஆண்டுகளில் லியாக்கத் அலி கான் படுகொலை செய்யப்பட்டார். பீஸ் பீஸாக கிழித்தெறியப்பட்டார் லியாக்கத் அலி கான். காரணம், அவன் முழு இஸ்லாமிய வெறியனாக இல்லை, அவன் இந்துக்களுக்கும் அனுசரணையாக இருக்கிறான் என்பதனால் லியாக்கத் அலி கான் 5 ஆண்டுகளில் படுகொலை செய்யப்பட்டதோடு பாகிஸ்தானில் ஜின்னா வாக்கு மூலம் வழங்கியபடி இருந்த சமயச்சார்பின்மை, மதச்சார்பின்மை, செகுலாரிசம் என்கிற சித்தாந்தம் படுகொலை செய்யப்பட்டது 5 ஆண்டுகளில். 10 ஆண்டுகள் முடியவில்லை, ஜனநாயகம் தான் எங்கள் ஆட்சி முறை என்று சொன்னார் ஜின்னா. 10 ஆண்டு முடியவில்லை, அயூப் கான் ராணுவ புரட்சியை நடத்தி ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தான். ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது. மதத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட நாடு அது. இந்தியாவின் மேற்கே ஒரு பகுதியும் கிழக்கே ஒரு பகுதியும் தொடர்பே கிடையாது நிலப்பரப்பில். ஆனால் மதத்தை வைத்து ரெண்டு பகுதியை ஒன்றாக சேர்த்து அது மேற்கு பாகிஸ்தான், இது கிழக்கு பாகிஸ்தான் என்று வைத்தார்களே. 25 ஆண்டு ஆகவில்லை, நாடு விடுதலை அவர்கள் பெற்று ஒரு வெள்ளி விழா காண்பதற்கு முன்பே கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக தனி நாடாக பிரிந்து போனது. 5 ஆண்டுகளில் மதச்சார்பின்மை அழிந்தது, 10 ஆண்டுகளில் ஜனநாயகம் அழிந்தது, 25 ஆண்டுகளுக்குள் நாடே 2 பிளவுண்டது.
69 ஆண்டுகள் ஆகின்றன இந்த தேசம் சுதந்திரம் பெற்று. இன்று வரையில் இந்த தேசத்தில் ஜனநாயகம் சிதையவும் இல்லை, மதச்சார்பின்மை மறையவும். இந்தியா ஒரு துண்டு துண்டாக மாறவும் இல்லை. இதைவிட பெருமிதம் வேற என்ன வேண்டும் நமக்கு? இந்த பெருமிதத்தோடு இப்பொழுது நீங்கள் பிரிந்து செல்லுங்கள். நன்றி.